நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. ரவி பாட்டி, ராம்க்கு ஃபோன் பண்ணுப்பா. நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அண்ணன் எடுக்கல பாட்டி. என்னாச்சு சித்ரா? என்னாச்சு அத்தா? போனியே, என்னாச்சு? அண்ணா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கல்பனா நல்லா தானே இருக்கா? ஆ, நல்லா தான் இருக்கா. பெரிய மால் முன்னாடி சென்ட் ஆயிலும் வித்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கா. சென்டா, ஓ, இதான் விஷயமா? கல்பனா ரோட்டுக்கே வந்துட்டாளா? சூப்பர் சித்ரா. கல்பனா ஏன் இப்படி பண்ணான்னு நீ கேக்கலையா? கேக்குற அதிகாரம் எனக்கு இல்லையா? இல்லையா? ஏன் இல்லையா? வா, நான் கேக்குறேன். வா அத்தை. அத்தை வேணாத்த, அங்க போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரண கல்யாணம் பண்ணி வச்சு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எந்த அதிகாரத்துல வந்து என்கிட்ட பேசுறீங்கன்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாத, என் விருப்பம் போலதான் நான் வாழ்வேன். என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டா. கடவுளே, கல்பனா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சித்தி, சரண் கல்பனாவை கூப்பிட்டு பேசுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம் சித்தி. வேணா ரவி, இப்ப இருக்கிற நிலைமையில அவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவ நம்மளை விட ரொம்ப மேல போயிட்டா. சொல்றீங்க கல்பனா இவ்ளோ பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு ரோட்ல நின்னு கோவி கோவி செஞ்சு விக்கறாளா? இத கேட்டு என்னாலயே சகிச்சுக்க முடியல. நீங்க எப்படி சகிச்சுக்கிறீங்களோ. இனிமே அவளை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. அவ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டும். சித்ரா, சித்ரா, ராம்.
கல்பனா இப்படி ஆகணும்னு தானே நானும் அம்மாவும் ஆசைப்பட்டோம். எங்க ஆசை நிறைவேறிடுச்சு. கல்பனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி பண்ற கல்பனா? நான் சொந்தமா சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படி பண்ண. இங்க பார் கல்பனா, சொந்தமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற தப்பு இல்ல, ஆனா அந்த இரு, நான் பேசிக்கிறேன். உன்னை பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கேலி பண்ணவளோட நிலைமையை பாத்தியா? இன்னைக்கு நீயே பிளாட்ஃபார்ம் தான். இது தாண்டே உன் பவுஸ். உன் குடும்ப மானமே நாறி போச்சு. உன் குடும்ப பேரை சொல்லியும் உனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல. பேருதான் சக்கரவர்த்தி குடும்பம். பானுமதி மருமகன் நான். என் பேரை சொல்லி இந்த ஏரியால இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வேலை தேடி இருந்தா கூட ஒரு பில் போடுற வேலையாவது கிடைச்சிருந்திருக்கும். ஆமாமா, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா ஹோட்டல் தான் வேலை கிடைக்கும், வேற எங்க வேலை கிடைக்கும்? எது பேசினாலும் எதிர்ப்பு. ஆனா எங்க வீட்டுக்கு போன உங்க பொண்ணுங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டதுக்கு பிளாட்ஃபார்ம்ல விக்கிறதே பெருசு. அதுவும் சரண் மாதிரி புருஷனுக்கு வாக்கப்பட்டா பங்களா வாழ்க்கையா கிடைக்க போகுது? கேவலம் ஒரு 100 ரூபாய்க்கு கூட கையெண்ண வேண்டி இருக்கு. இதுல 1008 கேள்வி. ஏன் எதுக்குன்னு இங்க பாருங்க. இனிமே என் வாழ்க்கைய நானே முடிவு பண்ணிக்கிறேன். உங்க புத்தி எனக்கு தெரியாதா? இனிமே ஏன் இஷ்டப்படிதான் நான் நடப்பேன். வாழ்க்கையில பணத்தை விட குடும்பம் தான் முக்கியம். அப்பதான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். நான் ஒன்னும் வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அத நான் சம்பாதிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவ்வளவுதான் நான் கேக்குறேன். கடைசியா கேக்குறேன் கல்பனா, இனிமேல் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாத. ஸ்டாப் இட். இங்க பாருங்க, இந்த மாதிரி புராணத்தை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் ஏன் விருப்பம் போலதான் இருப்பேன். Thank you.
சரண் வருத்தப்படாதப்பா, எல்லாம் சரியா போயிடும். நீங்க நல்ல அம்மாவா இருக்கலாம், ஆனா பெத்த புள்ள எனக்கு நீங்க நல்ல அம்மா இல்ல, நல்ல அம்மா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சுயநலம் புடிச்சு பொம்பள, சுயநலம் புடிச்சு பொம்பள. உங்க மனசு அதிகமா காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்திருந்தாலும் கல்பனா உங்க பொண்ணு தானே, ஏதோ தெரியாம பேசிருக்காங்க, அதனால அவங்கள நீங்க தூரம் தள்ளி வைக்கிறது எனக்கு தப்புன்னு தோணுது அத்தை. எந்த சமயத்துல என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ இந்த விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. நீ போ. அப்படி இல்ல அத்த, நான் சீதா ப்ளீஸ், என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. இவ்ளோலாம் நடந்துச்சா? அதனாலதான் சித்ரா அத்த இவ்ளோ ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்காங்களா? அது மட்டும் இல்லடி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு என் கால விழுந்து அழுதா. நான் தான் சரி சரி பாப்போ அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டேன். உண்மையாவா? ஆ, பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதெல்லாம் உன் கண்ணால பாத்துருக்கணும் பிரியா. பாக்கறதுக்கு நீ என்ன கூப்பிட்டுருக்கணும்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற. இப்பதாண்டி ஓப்பனிங், பாத்துக்கிட்டே இரு, இனிமே என்னென்ன பண்ண போறேன்னு.
அது சரி அங்க என்னென்ன நடக்குது இங்கேயும் எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்காங்க ஐயோ அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணு அம்மா அது எப்படி முடியும் புரிஞ்சதுமா நாளைக்கு காலையிலேயே இத பண்றேன் பை சரி பை நான் வந்ததில இருந்து பார்க்கறேன் நீங்க கற்பனா பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அவளை எப்பவும் மறந்துட்டேன் பா உங்க மனசு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்களே இப்படி உட்கார்ந்துட்டா எங்க கதி என்ன ஆகிறது நீ என்ன பத்தி யோசனை பண்றத விட உன்னை பத்தி மட்டும் யோசனை பண்ணுப்பா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும்மா நான் கடைசி வரைக்கும் உங்க பேச்ச தான் கேப்பேன் நீங்க தான் எனக்கு முக்கியம்மா அதனால தான் சொல்றேன் சினிமே அம்மாவோட நினைப்பு விட்டுட்டு உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசனை பண்ணு அம்மா ப்ளீஸ் நீங்க அப்படி சொல்லாதீங்க நான் இந்த வாழ்க்கைய வேணா கூட விடுவேன் ஆனா உங்களை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆமாமா எனக்கு எல்லாமே நீங்க தான் அம்மா நீங்க இல்லனா நானும் இருக்க மாட்டேன் நீங்க எனக்கு அம்மாவா அமைஞ்சது எனக்கு அடிச்ச வரம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன தூரம் தள்ளி வைக்காதீங்க நீங்க உடைஞ்சு போயிட்டா நான் சிதஞ்சு போயிடுவேம்மா உன் தங்கச்சியோட பேச்சுதான் என்னை இந்த அளவுக்கு பேச வச்சது இல்லப்பா இனிமே எப்பவும் நான் இப்படி பேச மாட்டேன் சாரி ராம் டேய் அவ போனா என்னடா என் புள்ள நீ என் கூட இருக்கல அது போதும் எனக்கு அது போதும்டா மா நீங்க சாப்பிடவே இல்ல வாங்க சாப்பிடலாம் பசிக்கலடா நீங்க சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன் சரி வா சாப்பிட மாட்டானா வா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் இல்ல இல்லன்னு சொல்றல ஐயோ அது கற்பனா இல்ல நீ தப்பா பார்த்து பேசிட்டு இருக்க முதல்ல போனை கட் பண்ணு ராஸ்கல் என்னம்மா இவ டிவில வந்தாலும் வந்தா அத பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க ஷூ இந்த அவமானம் என்னால தாங்க முடியலடா அம்மா நம்ம லேண்ட்லைனுக்கு வர எந்த போனையும் அட்டெண்ட் பண்ணாதீங்க செல்லியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க
சரி மா நான் கிளம்புறேன் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு வர சரி ராம் நீ கிளம்பு வணக்கம் சார் வணக்கம் மேடம் யாரு செட்டா பாக்ஸ்க்காக ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கேன் சார் ஓ எவ்வளோ 750 சார் கொடுத்துருப்பா சரி கொடுத்துரு நான் வீட்டுக்குள்ள போறேன் சார் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 250 அதிகம் ஆகும் சார் எதுக்கு ரெண்டு சேனல் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் இல்ல சார் எக்ஸ்ட்ரா சேனலா ஆமா சார் வி நியூஸ் சேனல் ஒன்னு சார் இன்னொன்னு மார்னிங் சேனல் சார் இந்த ரெண்டு சேனல் வேணும்னு யார் உங்ககிட்ட கேட்டாங்க? உங்க மருமக பிரியா தான் மேடம். உங்களுக்கு எந்த சேனலும் தேவை இல்ல. அது மட்டும் இல்ல. டோட்டலா எல்லா சேனல்ஸையும் கட் பண்ணு. என்ன மேடம் இது? 250 ரூபாய் அதிகமா கேட்டதுக்கு எல்லா சேனலையும் கட் பண்ண சொல்றீங்களே மேடம். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பணமா மேடம்? ஏய். உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ போ. என்ன சித்ரா? ஏ சத்தம் போடுற? சுமித்ரா, நான் எதை மறக்கணும் நினைக்கறனோ அத மறுபடியும் ஞாபகப்படுத்துறா உன் மருமக. நீ என்னதா சொல்ல வர? கல்பனா பேட்டி கொடுத்தாலே ஏதோ ஒரு சேனல். அந்த சேனலை இவ ஆக்டிவேட் பண்ண சொல்லிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஆ? மா. அதான் கட் பண்ண சொல்லியாச்சு இல்ல. விடுங்க. சாரி பா. நீ கிளம்பு. ஆபீஸ் போற நேரத்துல உனக்கு எதுக்காக டென்ஷன்? கிளம்பு. வர. நல்ல வேளை நான் மாட்டிக்கல. தேங்க்ஸ் அத்த. அது சரி, எப்படி மறுபடியும் அந்த சேனலை வர வைக்கிறது? ஏதாவது பண்ணி சீதாவையே போட சொல்லலாம்.